गणपतये नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. தொல்லையிரும் பிறவி சூழும் தழை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். போற்றி அருளுகனின் ஆதியா பாதமலையர், போற்றி அருளுகனின் ஆதியா பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி அருளுகனின் ஆதியா பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதும், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்குழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இனையடிகள், போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம், போற்றியாம் உய ஆட்கொண்டருளும், போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாமார்களே நீராடலோரம்பாவாய், போற்றியாமார்களே நீராடலோரம்பாவாய். எல்லா உயிர்களாலும் போற்றப்படும் இறைவனான சிவபெருமானே, எங்களை பாதுகாத்து எல்லாவற்றிற்கும் முதன்மையாக விளங்கும் உன்னுடைய திருவடி மலர்களை அருள்வாயாக. அனைத்து பொருள்களுக்கும் இறுதியாக இருக்கும் செம்மையான தளிர் போன்ற திருவடிகளை எங்களுக்கு அருள்வாயாக. உலக உயிர்களின் தோற்றத்திற்கு காரணமாக பொன்னான திருவடிகளை எங்களுக்கு அருள்வாயாக. எல்லா உயிர்களுக்கும் இன்பங்களை வழங்கும் உன்னுடைய பூ போன்ற திருவடிகளை எங்களுக்கு வழங்குவாயாக. எல்லா உயிர்களும் இறுதியில் வந்து அடையும் இலக்கான உன்னுடைய இரண்டு திருவடிகளையும் எங்களுக்கு அருள்வாயாக. திருமால் நான்முகன் இருவராலும் காண இயலாத தாமரை போன்ற திருவடிகளை எங்களுக்கு அருள்வாயாக. எங்களையெல்லாம் பிறப்பட்ட நிலைக்கு உயர்த்துமாறு ஆட்கொண்டருளும் பொன் போன்ற திருவடிகளை எங்களுக்கு அருள்வாயாக. மார்களின் நீராடலையும் உம்மையும் உம்முடைய திருவடிகளையும் நாங்கள் போற்றுகின்றோம் என்கின்றார்கள். தான் என்ற அகந்தையை விடுத்து இறைவனின் திருவடியை சரணமடைவதே இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை பயக்கும் என்பதை இப்பாடல் விளக்குகின்றது. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. திருமாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி, ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா.